இன்றைய நாள் ஜூலை 13 தேதி 2023 வியாழக்கிழமை சோபக்ருதுவருடம் ஆனி மாதம் 28 திருநாள். கிருத்திகை நட்சத்திரம் ரிஷப ராசி ஏகாதசி திதி. துலாம் ராசியில துலாம் லக்னம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம். சிறிதளவு காலையிலேயே தைலம் தடவிட்டு போயிட்டா போறோம், பெரிய அளவுக்கு பாதிப்புகள் கொடுக்காது. உங்க வேலைகளை தொழில்களை நீங்கள் கண்டிப்பாக எடுத்து செய்யலாம். பதட்டத்தை குறைப்பது ஒண்ணுதான் சந்திராஷ்டமத்துல ரொம்ப முக்கியமான ஒன்றாக நீங்க கருதப்பட வேண்டும். இன்றைய நாளுடைய எளிய நட்சத்திர சூக்ஷம பரிகாரங்கள்ல ரொம்ப முக்கியமான பரிகாரம் என்னன்னா விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் பண்றது. இந்த நாள் எந்த விதமான நைவேத்தியங்களுக்கும் உகந்த நாள் கிடையாது. ஏன்னா ஏகாதசி தித்தினா பொதுவாக சுவாமிக்கே நைவேத்தியம் கிடையாது. இன்றைய முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சாப்பிடாமல் இருக்கணும், உணவு உட்கொள்ளாமல் இருப்பது நல்லது. பருக்கை உள்ளே போகிறது ரொம்ப பிரச்சனையை கொடுக்கும். உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கட்டுப்பாடுகள் தேவை. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. அதாவது சொன்னால் ஓப்பனாக சொன்னால் நிர்ஜல உபவாசமாக இருப்பது நல்லது. விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ரமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராணனி அப்படிங்கக்கூடிய சோஸ்திரத்தை எந்த அளவுக்கு நீங்கள் படனம் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். ரெண்டாவது, இந்த நாளுடைய நட்சத்திர சூக்ஷம பரிகாரங்களில் கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம். யாருக்கெல்லாம் அப்பா மூலியமா, அரசாங்கத்தின் மூலியமா, மூத்த பையன் மூலியமாக, மாமனார் மூலியமாக, உங்கள் பாஸ் மூலியமாக நல்லது நடக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் வேண்டுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நாள் பண்ணக்கூடிய எளிய பரிகாரம்னா சூரிய நமஸ்காரம் பண்ணுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அது ஒன்று தான் பரிகாரம், வேறு எதுவுமே கிடையாது. பெரிய பதவிகள் கிடைக்க வேண்டும், நான் எடுத்த காரியங்களில் பெரிய அளவுக்கு வெற்றிகள் குவிய வேண்டும், நான் ப்ரொஃபஸர் ஆக வேண்டும், நான் வந்து பிஹெச்டி முடித்து டாக்டரேட் கிடைக்கணும், மருத்துவத்தில் எனக்கு வேண்டிய சீட்டு கிடைக்கணும், உபவாசம் இருக்கணும், சூரிய நமஸ்காரம் பண்ணுறது, அடுத்த நாள் காலையில் துவாதசி பாராயணம் முடிச்சுட்டு சிவன் பெருமானுடைய கோவிலுக்கு சென்று வழிபாடுகள் செய்வது, சிவனுக்கு வில்வத்தில் அர்ச்சனை பண்ணுறது பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்தவர்களுக்கு அபாரமான பேச்சு திறமை, பல விஷயங்களில் நீங்கள் பேசிய காரியத்தை ஜெயிச்சிருவீங்க. நிறைய விஷயங்கள் வந்து குடும்பத்தில் ரொம்ப சௌக்கியத்தை கொடுக்கும். உங்களுடைய பேச்சுக்கு பல பேர் கட்டுப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுறது. 10 பேருக்கு அட்வைஸ் பண்ணாலும் கேட்டுப்பாங்க, கம்முன்னு கேட்டுப்பாங்க, சத்தமே இல்லாமல் கொங்குமண்டலத்தில் சொல்கிற மாதிரி பொட்டாட்டம் எடுத்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பொட்டாட்டம் அவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. நீங்கள் சொன்னீங்கன்னா பல பேருக்கு உங்களுடைய அறிவுரைகள் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். காசு பணம் பிரச்சனை கிடையாது, மற்றவங்க சொல் பேச்சு கேட்டு மெயினாக அப்பா சொல் பேச்சு கேட்டு நடப்பது கண்டிப்பாக பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தைரிய லட்சுமி வழிபாடு பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் கிரே நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு நம்பிக்கை, நாணயம், தர்மம் இந்த மூணையுமே இன்றைய நாள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. நீங்கள் கடைப்பிடிப்பீங்க, 10 பேருக்கு நீங்கள் உபதேசம் செய்வீங்க. நிறையா பேருக்கு பெரிய கௌரவங்கள் ஏற்படும், அப்பா மூலியமான பெரிய கௌரவம் ஏற்படும். உங்கள் அப்பாவுக்கு உங்களால் நிறைய நல்ல காரியம் நடக்கும். அப்பாவுடைய சொத்து வந்து சேரும், அப்பாவுடைய அறிவுரை, அப்பாவுடைய சப்போர்ட், என்ன வேணால் நடக்கும். மெயினாக பாஸ், அப்பா, மாமனார், மூத்த பையன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக வெற்றி பெறும். பசங்களுடைய உடம்பு நல்லாயிருக்கும், ஆரோக்கியம் மேம்படும், எடுத்த காரியங்களில் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவ பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ருத்ர ஜபம் பண்ணுங்க. ராசியா நிறம் பச்சை நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இரவு நேரத்தில் பயணத்தை தவிர்ப்பது நல்லது. இரண்டாம் தொழிலுக்கு நீங்கள் மாறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். பாசுக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். உடம்பு கொஞ்சம் உஷ்ணமாகும், ஒரு சில பேருக்கு லைட்டாக ஃபீவரிஷாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறது. பெரிய பாதிப்பு ஒன்றும் கிடையாது. பானகத்தை சுவாமிக்கு நேவேத்தியம் பண்ணி நீங்கள் குடிச்சிட்டு போயிடுங்க. கொஞ்சோண்டு லைட்டாக பெப்பரை தூங்க போகிறோம், திங்ஸ் வில் பி ஆல் ரைட். அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு பெரிய அளவுக்கு ஏற்றத்தை தரும். ராசியா நிறம் ப்ரௌன் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு அபாரமான நாள். ராசி லக்னத்திலிருந்து 11 இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சூரியனுடைய நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரமாக இருக்கிறதுனால எடுத்ததெல்லாம் பொன்னாக மாறும். என்ற நாள் எந்த தோஷமும் உங்களுக்கு வேலை செய்யாது. பொதுவாக ராசி லக்னத்திலிருந்து 11 இடத்துல சூரியன் உட்காரும் பொழுது எந்த தோஷமாக இருந்தாலும் நிவர்த்தி பெறும். இன்றைய நாள் பொதுவாக பல ஏற்றங்கள், பல லாபங்கள் குவிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. லைஃப் இஸ் கோயிங் டு பி ஆசம் ஃபார் யூ. பெரியவங்களாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதான் கேட்பாங்க. எதிரிகளே கிடையாது, உங்கள் பாஸ் அவ்வளோ ஃப்ரெண்டாக இருப்பாங்க. உங்கள் மேலே தோல்க்கு மேலே கை போட்டு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். நிறைய பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், நிறைய பேர் அருமையான வேலை கிடைக்கும். நீங்கள் பாஸாக மாறக்கூடிய ப்ரமோஷனாக இருக்கலாம். சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மனோதிடம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பூதராஜர் வழிபாடு பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் சாம்பல் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும், டாக்டர் தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும், அப்பாவுடைய தொழில் எடுத்து செய்யக்கூடிய அம்சங்கள் பிறக்கும், வேலைகளில் முக்கியத்துவம் பெறுவீங்க. பெண்களுக்கு பொதுவாகவே இன்றைய நாள் கெத்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் நம்ம செய்ய முடியாமல் வேறு யார் செய்ய போகிறா அப்படிங்கிற ஒரு கெத்து உருவாகும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள். கோதுமை நிறத்தை யூஸ் பண்ணுங்கள்.
கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக இன்றைய நாள் சூரியனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்குது. பேசிக்கலாக கண்கள் சம்பந்தப்பட்ட உபாதைகள், முதுகு தண்டுவழம் சார்ந்த வலி வேதனைகள் அனைத்தும் முற்றிலும் சரி போகும். சில பேருக்கு டெய்ல் போன்ல ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க, அவங்களுக்குலாம் சரியாக போயிடும். அப்பாவுடைய ஆதரவு கிடைக்கும், மன மகிழ்ச்சி ஏற்படும், படு சந்தோஷமாக இருப்பீங்க. கக்க பக்கன்னு சந்திச்சுட்டு அவ்வளோ அளவுக்கு உங்களுக்கு அந்த சந்தோஷங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்கள் சூரியநாராயண சுவாமி வழிபாடு பண்ணுறது ஏற்றத்தை கொடுக்கும். நிறைய பேருக்கு யூகேக்கு பிளேஸ்மெண்ட் ஆவீங்க, பிரிட்டிஷ்க்கு போவீங்க. ஒரு சில பேருக்கு உயர்கல்வியில் நல்ல சீட்டு கிடைக்கும், எடுத்த காரியங்களில் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும், மன மகிழ்ச்சியை கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு, சூரியன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான் நிறம் கரும் பச்சை நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அடிவயிறு பாதிப்பு, உஷ்ணம் அதிகரிக்கிறது, வலது கண் சார்ந்த வலி வேதனைகள் ஏற்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எந்த பிரச்சனை கூட நீங்கள் போவேன்னா, ஒரு சில பேருக்கு அது கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் கம்மியான வாய்ப்பு இருக்குது, கவனம் தேவை. கோதுமையில் ஹல்வா பண்ணுங்கள் முடிஞ்சா, இல்லை கோதுமை பவுடர் கிடச்சுன்னா சரி, கோதுமை மாவு அதில் கொஞ்சோண்டு வெள்ளத்தை அடித்து மிக்ஸ் பண்ணி ஒரு சின்ன உருட உருண்டையாக பண்ணி வீட்டு வாசலுக்கு அப்படியே தெளிச்சு விடுங்க. அந்த சின்ன சின்ன பூச்சிகள் வந்து சாப்பிடும்போது உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய நோய்களாகட்டும் எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரியாகப்படும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சூரியநாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார், பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார். ராசியான் நிறம் கிரே நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய மனிதர்கள் அத்துணை பேருமே நேர்மையான மனிதர்களாக இருப்பாங்க. உங்களுடைய எண்ணங்களும் நேர்மையாக இருக்கும். வாழ்க்கை துணையுடைய பேச்சு கேட்டு நடப்பது 100க்கு 100 மார்க் வாங்குவீங்க. எல்லாத்துலேயுமே எல்லா விதங்களிலும் லாபம் இருப்பாகும். ரொம்ப முக்கியமாக உங்களுடைய இரண்டாம் குழந்தை ஆணாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய உடல்நிலைகளில் நல்லாயிருக்கும், பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். பொதுவாகவே இரண்டாம் குழந்தை உருவாகக்கூடிய வாய்ப்புகள், ஆண் குழந்தை வாரிசு உருவாகக்கூடிய காலகட்டம், ஆதித்யன்னு பேர் வைக்கலாம். அபாரமான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய பொன்னான நாளாக நாள் இருக்க போகிறது. எல்லாமே நீங்கள் நினைச்சவாறே நடக்கும். இது நடக்காதுன்னு சொல்கிற மாதிரி எதுவுமே இருக்காது. லக்னம் 7ங்கிறது சமசப்தம பாவங்கள், எது ஜெயித்தாலும் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நல்லது தான். இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா 10 பேர் உங்கள் கூட ஜெயித்த மாதிரி, உங்களை நம்பி பல பேர் இருப்பாங்க, கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, மற்றவங்களையும் சந்தோஷமாக வச்சுப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான் நிறம் கிரே நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பேர் டாக்டர்ஸ்க்கான உத்தியோகம் கிடைக்கும், டாக்டர்ஸ்க்கான சீட்டு கிடைக்கும், மருத்துவத்தில் பெரிய பிளேஸ்மெண்ட் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பல ஏற்றங்கள், பல முன்னேற்றங்கள் காணக்கூடிய பொன்னான தருணம். லைஃப் இஸ் கோயிங் டு பி ஆசம் ஃபார் யூ டுடே. எவ்வளோ பெரிய எதிர்ப்பாக இருந்தாலும் சரி, தாங்கி நின்று ஜெயிச்சிட போகிறீங்க. அவ்வளோ ஈஸியாக நடக்காதுன்னா இன்றைய நாள் ஈஸியாக நடந்து முடிஞ்சிடும். பல பேருக்கு அடிவயிறு பாதிப்பு, உஷ்ணம் குறைபாடுகள் ஏற்படும். நல்லா சாப்பிடணும்னு தோணும். நிறைய பேர் உணவகம் வச்சு நடத்திட்டுருக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப அருமையான ஒரு அந்தளவுக்கு அருமையான ஒரு வாய்ப்புகள் தேடி வரும். கவர்மெண்ட்டுடைய தொழில் கிடைக்கலாம், கவர்மெண்ட்டுடைய அப்பாவுடைய ஆதரவு கிடைக்கலாம். பல ஏற்றங்கள் நிறைந்திருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான் நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு யோகமான நாள். அரசாங்க உத்தியோகம் கிடைக்க வேண்டிய நபர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய பேருக்கு எதிர்பாராத பெரிய கிஃப்ட்டு கிடைக்கும், முன்னுரிமை கிடைக்கும், ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி கிடைக்கும். ஒரு சில பேருக்கு ஆண் குழந்தைகள் உருவாகக்கூடிய நாள். கலை உலகம் சார்ந்த நபர்களுக்கு மிக மிக யோகமான நல்ல பலன்கள் கிடைக்கும். மனசுக்கு ஏராளமான சந்தோஷம், பயங்கர திருப்தி, முன்னேற்றம், இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். எதுவுமே நம்ம எதிர்பார்க்கலன்னு சொல்கிறக்கே இல்லை, எல்லாமே நம்ம எதிர்பார்க்குற மாதிரியே நடக்கும். யாருமே உங்களை இல்லைன்னு சொல்ல முடியாது. உங்களுடைய நடை உடை பாவனை பேச்சு ராஜ கம்பீரமாக இருக்கும், அந்தளவுக்கு சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காலபைரவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் நிறம் வெள்ளை நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய வீடு வாங்கலாமா அப்படிங்கிற யோஜனை உண்டாகும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், மெயினாக டீச்சர்ஸ், கவர்மெண்ட் டீச்சர்ஸாக இருந்தாலும் சரி, பொதுவாக டீச்சிங் தொழில் பண்ணுறவாளுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும், அனுகூலத்தை கொடுக்கும். பல தடவை முயற்சி செய்தும் நடக்காமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நாள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நம்ம சொல்லி ஒன்று நடக்கணுமானா கண்டிப்பாக நடக்கும். பல முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் நடந்து முடியும். இது நடக்காதுங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. லைஃப் உங்களுக்கு பல ஏற்றங்களை கொடுக்கும், இந்த நாள் புது சர்ப்ரைஸ் கூட கொடுக்கும். மெயினாக மற்றவங்க சொல் பேச்சு கேட்டு நடப்பது, மெயினாக அம்மாவுடைய சொல் பேச்சு அப்பாவுடைய சொல் பேச்சு கேட்டு நடப்பது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். தர்மத்துக்கு மீறிய விஷயங்கள் எதுவுமே நடக்காமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, அபாரமாக இருக்கும். ஒரு சில பேருக்கு நல்ல ஒரு ஊதிய உயர்வு, சம்பள உயர்வு, ஒரு சில பேருக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கிறது. அதுவும் நல்ல கவர்மெண்ட் வங்கியில் கிடைக்கும், இல்லைனா எய்டட் இன்ஸ்டிடியூஷனில், காலேஜில், இல்லை ஸ்கூலில் சீட்டு, உங்களுக்கு சீட்டு மட்டும் கிடையாது,
வேலையை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்தந்த தகுதிக்கேற்ப அந்த வயதுக்கேற்ப நடக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் எல்லை காவல் தெய்வங்கள் வழிபாடு பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியாக நிறம் ப்ரௌன் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு பல முயற்சிகள் பெரிய அளவுக்கு வெற்றி பெறும். எதை தொட்டாலும் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்னென்னா மனசுங்கிறது மூணாம் பாவம். மூணாம் பாவத்துக்குடி நின்ற நட்சத்திரம் சூரியன். சூரியன்னா நம்பர் ஒன். எதுவாக இருந்தாலும் நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க. ஆளுமை திறன்மிக்க பல எண்ணங்கள் உருவாகும். நம்மளை வந்து 10 பேர் பார்க்கணும் அப்படிங்கிற நீங்கள் முடிவு பண்ணுவீங்க. அதில் ஹேப்பன் பல ஏற்றங்கள் நிறைந்திருக்கக்கூடிய பொன்னான நாளாக இந்த நாள் இருக்கப்படுறது. ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் சர்வசாதாரணமாக நடக்கும். எந்த கஷ்டமும் படாமல் நடக்கும். மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த பல பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பாக்கியம் கிட்டும். பல ஏற்றங்கள், பல முன்னேற்றங்கள், இது எனக்கு நடக்காதா அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே நடக்கும். எப்படி நடக்கும்னு இன்றைய நாள் நீங்கள் தான் பார்க்க முடியும். எல்லா அரசாங்க உத்தியோகத்தில் பணித்துறைகள் இருக்கீங்களோ, PW டிபார்ட்மெண்ட், பைப்பிங் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டு, எழுத்து துறைகள் இருக்கீங்களோ, மீடியா சம்மந்தப்பட்ட துறைகள் இருக்கீங்களோ, பல ஏற்றங்கள் இருக்கும், பல முன்னேற்றங்கள் இருக்கும். விற்பனை தொழில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அபாரமான ஏற்றம் உண்டு, வளம் உண்டு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் நிறம் கோதுமை நிறம். இன்றைய நாள் யாருக்கெல்லாம் நல்லா இருக்க போகிறது, யாருக்கெல்லாம் உகந்த பலன்கள் கிடைக்கப்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி அல்லது லக்னம், கன்னி ராசி அல்லது லக்னம், மகர ராசி அல்லது லக்னத்திற்கு சூப்பராக இருக்குது. அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் மனசில் நினைத்த எல்லா விதமான நல்ல பலன்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவன் த்ரோணகுண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.